எனக்கு அன்பானவர்களே, ரோமர் 8:7 வாசித்து பாருங்கள். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாம், ஆண்டவருக்கு விரோதமான பகை. அது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாது, கீழ்ப்படிய விடவும் செய்யாதான். அப்படின்னா தேவனுக்கு உரதமான பகை என்னது? மாம்ச சிந்தை. ஆவி மாம்சத்துக்கும் மாம்சம் ஆவிக்கு உரதமாக போராடும் என்று போடப்பட்டிருக்கிறது. மாம்ச சிந்தை முடிவு மரணம். மாம்சத்திலேயே எடுக்க இது பகைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு உரதமான பகை. நீங்கள் ஆபிரகாமை எடுத்துட்டீங்கன்னா, இஸ்மவேல் மாம்சம், ஈசாக்கு வாக்கு தத்தம் ஆவியில் பிறந்தவன். அதனால தான் மாம்சம் ஈசாக்கை பகைக்கிறது. இஸ்மவேல் ஈசாக்கை பகைத்தான். சாரால் அற்பமாக எண்ணினான் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த பகையை உண்டாக்குகிறது மாம்சம். மாம்ச சிந்த வருதா? மாம்சத்தில் சில டிசிஷன் எடுக்கிறோமா? மாம்ச சித்தத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? மாம்சத்தில் சில காரியங்களை முடிவெடுக்கிறோமா? இன்றைக்கே மாறப்பு கொடுங்க. அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் இன்றைக்கி அவர்களை விட்டு விலகுங்க. நாமும் நம்மை அர்ப்பணிப்போம். தகப்பனே, மாம்ச சிந்தை மரணம். அது தேவனுக்கு உரதமான பகை. அந்த பகையை நாங்கள் எங்களை விட்டு அகற்ற, அப்படிப்பட்டவர்கள் விட்டு விலக எங்களை மாற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அது கீழ்ப்படிய விடாத ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நல்ல அருமை பிதாவே, ஆமேன், ஆமென்.